உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். அன்னூரில் டிட்கோ தொழிற்பூங்கா அமைக்க விவசாயிகள் தொடர் போராட்டம், இதற்கு விளக்கமளித்த எம்பி ராசா. டிட்கோ தொழிற்பூங்கா அமைக்க கையகப்படுத்தப்படும் நிலங்கள் குறித்து இன்றோ அல்லது நாளையோ அரசு அறிவிப்பு வெளியாகும் என்று திமுக கழக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார். என்ன பாதிப்பு சொல்லுங்க, கலையெல்லாம் அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே. பொதுத்துறை நிறுவனங்களை அது கலைஞர் ஆரம்பிச்சதுக்காக அதை நாங்கள் காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட்ல போடுற டேண்டிக்கு நாங்கள் காசு கொடுத்து ரிவைவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்குறோம். இவர் போய் டேண்டியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்குங்கிறாரு. ஏற்கனவே வித்தால என்னாச்சு, வித்துக்கிட்டு இருக்கிறது போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் அது அவர் ஆதாரத்தோட சொன்னதான் பதில் சொல்ல முடியும். சிஎம் சொல்லுங்க யாரு அதுக்கு எவ்வளோ பர்மிஷன் கேட்கணும்ல, அக்கோசியேஷன் போகும் சார். இவங்க வாங்கியிருக்கிறது எனக்கு என்கிட்ட காட்டின மேப் பிரகாரம் ஸ்கொயராக தான் இருக்கு. நீங்கள் ஒன்று அப்படி யாரும் வாங்க மாட்டாங்க. முதல்ல நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருந்தா ஜம்பிங் ஜம்பிங்காக வாங்குவீங்களா, ஸ்கொயராக வாங்குவீங்களா? ஸ்கொயர் தான் வாங்குவாங்க. ஏன் உங்களுக்கு தேவையில்லாத அச்சம், ஸ்கொயராக தானே வாங்குவாங்க. குடும்பம் இருந்துச்சு, பேச்சுவார்த்தை நடத்தி வெளியே அனுப்பிருக்கோம். வெளியே அனுப்பிச்சு நிலம் கொடுக்கறோம், வீடு கொடுக்க வேலை கொடுக்கறோம். 350 ஏக்கர் எடுத்துருக்குறோம். அவன் பெரம்பூரை விரும்புகிறாங்க, அவங்க எனக்கு இந்த இடத்துல வேணுங்கிறாங்க சார். நாங்கள் நிறைய சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் சார்? அது வந்து தொழில் முனைவோர் எங்கே விரும்புகிறாங்களோ அவங்க தான். அவங்களுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கா, அல்லது வேறு மாநிலங்களுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் இருந்தால் அங்கே அனுப்பலாமா? இப்போ ஒருவேளை அவங்களுக்கு அவங்களுடைய கேட்சிங் வந்து